சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் வெயிட் லாஸில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது முட்டைக்கோஸ் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை நல்லா மலமலம் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம்னு சொன்னால், முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து உள்ள ஒரு பொருள். இதில் வைட்டமின் சி டி சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நம்ம காலையில் டிஃபனுக்கு இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலைல உணவுக்கு நம்ம இதை சாப்பிட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானது. இப்போ என்ன செய்ய போகணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவை ரொம்ப முட்டைக்கோஸ் தேவைப்படாது, கொஞ்சமான முட்டைக்கோஸ் நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. முட்டைக்கோஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டு எடுத்தாலே போதும். அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல வந்து கொழுப்புகள் வந்து சேராமல் தடுக்கிறதுக்கு இந்த தக்காளி வந்து ஒரு ஹைலைட்டானது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம தக்காளி வந்து எடுத்துருக்கோம். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். நல்லா தோலெல்லாம் கட் பண்ணி விட்டு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். இந்த இதை நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் இது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். காரத்தன்மை வந்து கண்டிப்பாக கொழுப்புகள் அத்தனையும் கரைச்சி கொடுக்கும். இப்போ நம்ம தோலை வந்து நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இஞ்சியோட தோலை, இப்போ இஞ்சியோட தோலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வியர்வை மூலியமாக கரைத்து கொடுக்கும். கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து இது கூட நம்ம சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் தண்ணியில் ஊற போட்டு காலம் தண்ணி உருளியத்தில் எடுத்துக்கிறப்ப உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குமோ அந்த முட்டை நம்ம எடுத்துக்கூடிய அந்த முட்டைக்கூசி இதுக்குள்ளே சேர்ந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம சீரகத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த பொருட்கள் தான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கண்டிஷனாக பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய பொருள்னு பார்த்திங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணுறக்காண்டி ஒரு பேனல் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம ரெடி பண்ணுறக்காண்டி பேனல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்துகிறப்ப ரொம்பவே நல்லது. கொழுப்புகள் அத்தனையும் கரைச்சி கொடுக்கும். ஒரு ஒரு மூடி, இந்த மணிக்கு மூடி இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் செட் பண்ணுற மணிக்கு ரெண்டு மூடி ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்தா போகணும். அது தேங்காயில் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது.
சேர்த்து நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம். இது எப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ணுற மணிக்கு இது பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சீரகம் நல்லா வெந்துச்சு அதை வதக்கிட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சே பண்ணுங்க. அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வெங்காயத்தையும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சமாக உப்பு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணுங்கள். எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தா முட்டை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா அதை அப்படியே கிண்டக்கூடாது எரிஞ்சிடும். 2 நிமிஷம் அப்படியே நல்லா விரும்பி நடக்கும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கிண்டி விடுங்க. அடுப்பில் இதையும் ஒட்டாமல் நல்லா இதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நம்ம அமர்த்திட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முட்டை 1 நிமிஷம் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி முட்டையை ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டோம்னா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் வெயிட் லாஸ்க்கான ரெமெடி ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னாவா நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.